வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெண்டு டெசர்ட் ரெசிபிஸ் வந்து செய்ய போறோம். இது வந்து ரொம்பவே ஈஸி தான், உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த நான் பண்ண போற ரெண்டு டிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான குக் வித் கோமாளி அந்த ஷோல டிவி ஷோல வந்து செஞ்ச ரெசிபி. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிற இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் இந்த பர்த்டே பார்ட்டி இந்த ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஓரியோ பிஸ்கட் வச்சு பண்ணுறாங்க. இதே இதை பார்பான் பிஸ்கட்னு ஒன்று இருக்கும், அது இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கும், அதை வச்சு கூட நம்ம செய்யலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பேக்கை வந்து அப்படியே வந்துட்டு ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். இந்த க்ரீம்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்ல, அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த அரைச்ச மிக்சரை வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணியாரம் இருக்கு இல்லையா, அது உள்ளே வந்துட்டு நம்ம சாக்லேட் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணணும். நான் இது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இது இன்னும் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் அவன் இருந்துச்சுன்னா அதில் இந்த பவுலோட அப்படியே வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். பட் அதுக்கு நம்ம அடிக்கடி எடுத்துட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த சுடு தண்ணிக்கு மேலே நான் வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன், அதில் வந்து அந்த சாக்லேட் நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லின் சாக்லேட் இருக்குது, அதுவும் வந்து ஒரு ரெண்டு போட போறேன். நல்லா ஜூஸியா நல்லா இருக்கும். சாக்லேட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி பணியார பாத்திரம் இல்லை தவா எப்படி வேணால் சொல்லலாம், அதை வந்து நெய் தடவி நான் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அப்படி மணல் மணலாக தெரியுது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த மாவு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஊற்றுங்க. பாதி அளவு வந்து ஊற்றினா போதும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி குழி பணியார பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் பண்ணலாம், நல்லா வரும். சாக்லேட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இதுலேருந்து கை வச்சு கொஞ்சோண்டு எடுத்து இதில் சென்டரில் வந்துட்டு வைங்க. இப்போ சாக்லேட் வச்சதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற சாக்லேட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு போடலாம். பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு டேஸ்டியான ஓரியோ பணியாரம் ரெடி. இது வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதோட கண்டினியூஷன் சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன், அந்த ரெசிபியும் நீங்கள் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.